நீண்ட நாளுக்கு அப்புறமா நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பிக் பாஸ் உண்மை என்ன அப்படின்றது வெளிவந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே மதுமிதா அவர்கள் கையெடுத்துட்டு வெளியில் வந்தாங்க. அதுக்கான காரணத்தை அவங்க வாயாலே அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ் அந்த ஹலோ ஆப் டாஸ்க் அப்போ தான் எல்லோரும் ஒரு மெசேஜ் போடலாம். நாங்கள் அப்போ அந்த மாதிரி நான் ஒரு கவிதை சொன்னேன். அந்த கவிதையை வீட்டில் இருக்க அந்த எட்டு பேர், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் சேரன் சரண் கஸ்தூரி இவங்க ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே அதை அரசியலாக மாற்றிட்டாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே அரசியல் பண்ணணும் அப்படின்ற நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க. அந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கமல் சாரே வந்து நிறைய வாட்டி அரசியல் பேசியிருக்காரு, அதையும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் பண்ணும்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு லெட்டரும் வரல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அரசியல் பேசக்கூடாதுன்னு. ஆனால் இதை வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் அரசியல் ஆக்கணும்னு எனக்கு ஒரு லெட்டர் வந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க. இருக்க உண்மைகளை எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆதங்கமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கையெடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட ஐயோ கையை அறுத்துக்கிட்டீங்களே உடம்பை பார்த்துக்கோங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கூட சொல்ல, எக்ஸப்ட் கஸ்தூரி அண்ட் சேரன் சார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த வீட்டில் இருக்க சேரன் சார் அண்ட் கஸ்தூரி மேம் இவங்க ரெண்டு பேரை தவிர அவங்க வீட்டில் இருக்க யாருமே ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனசுக்குள்ள பயங்கர ஆழமாக பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ புண்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய் டிவி மேலே ஒரு கேஸ் போட்டதாகவும், விஜய் டிவி இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டதாகவும் ஒரு விஷயம் போயிட்டு இருந்து, அதுக்காக ஒரு கிளியரான கிளாரிட்டியும் கொடுத்தாங்க. ஆமாம் நான் கேஸ் போட்டிருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இன்டர்வியூ தரவே முடியல. நீங்களே சொல்லுங்கள், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாலே பயங்கரமான ஒரு ப்ரெஷர்லாம் இருக்கும். அதை தாண்டி நான் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகும் என்னோடய வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருந்தேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்களாம் இன்டர்வியூ கொடுக்க சொன்னால் மட்டுமே கொடுக்கணும். அதுவும் இங்கே பிக் பாஸில் வீட்டில் நம்ம இருக்கோம்னா நம்ம விஜய் டிவி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து அங்கே தான் இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் நான் கேட்டுட்ருந்தேன், அதுக்காக தான் நான் வந்து கேஸும் போட்டேன், இப்போ அது நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்க சொல்ல வர கருத்து என்னென்னா, அந்த வீட்டில் யாருக்குமே ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் நிறைய பேர் இளைஞர்களாக இருக்காங்க. வருங்காலத்தில் இவங்க வெளியில் வந்து இந்த ஒரு நாட்டுக்காக, இந்த ஒரு இந்தியாவுக்காக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறி தான் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி குவஸ்டின் மார்க்கும் வைக்கிறாங்க. வீட்டில் நடந்த உண்மைகளை மதுமிதா அந்த மாதிரி வெளியில் சொன்னது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களை கேட்டதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இவ்வளோ அரகண்ட்டாக நடந்துக்கிட்டாங்களா, இதோட உண்மையை எப்படி கரெக்டாக நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களே ஒரு வீடியோவாக வெளியிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா அன்சீன் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பார்த்துட்டே இருப்போம். சனி ஞாயிறு மட்டும் அது வராது. அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு அன்சீன் வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா மதுமிதா வெர்சஸ் அந்த எட்டு பேருக்குள்ளே என்ன மாதிரியான சண்டைகள்லாம் நடந்தது, இவங்க என்ன வார்த்தைகள் பேசினாங்க, அவங்க என்ன வார்த்தைகள் பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த வீடியோவாக நம்ம பார்த்தால் மட்டுமே நம்மளால் ஒரு கிளியரான ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவங்களுடைய இன்டர்வியூ, அவங்க பேசின விஷயங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுச்சு? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு மதுமிதா அவர்கள் மேலே தப்பு இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை வீட்டில் இருக்க அந்த எட்டு ஹவுஸ்மேட்ஸ் தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தோணுதா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் படம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.